ஐயாஸ் நான் உங்களுக்கு இப்போ இன்றைக்கான வீடியோவில் மேடம் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த எஃப்எஃபிஎலுக்கான ரெடிம் கோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேங்களா. அதில் பார்த்திங்கன்னா இன்னும் நம்மளுக்கு நிறைய ஃப்ரீ ரிவார்ட்ஸோட ஈவெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரப்போது அது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணியிருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாருங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ரிவார்ட்ஸை பார்த்திங்கன்னா ஒரு அவேர்னஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டாப்அப் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்க மாட்டீங்க, ஃப்ரீ வாட்ச்லையும் கொஞ்சம் போவீங்க ஓகேங்களா. அண்ட் நீங்கள் நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணலாம், சப்ஸ்கிரைபர் தொட்டு பக்கத்தில் இருக்க பெல்லுக்கான ஆள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பார்த்திங்கன்னா வைரலாக போய்கிட்டு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த 7 மில்லியன் வந்துட்டாங்கன்னா அதுட்டு பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் 7 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பண்டில் வந்து பார்த்திங்கன்னா தாரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு 7 மில்லியன் பார்த்திங்கன்னா அடிச்சாச்சு. ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பண்டில் தரல. ஏன்னு கேட்டிங்கன்னா அது மேலே வந்து பார்த்திங்கன்னா டேட் போட்டிருக்கும், 15 to 29 அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருக்கும். அதுக்குள்ளே அச்சீவ் பண்ணால் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த பண்டில் தந்துருவாங்க. அதனால் மார்ச் முடிஞ்சு நம்ம எங்கேயோ வந்துட்டோம். மார்ச் முடிஞ்சு, ஏப்ரல் முடிஞ்சு, மே ஜூன் முடிஞ்சு இப்போ ஜூலையே பார்த்திங்கன்னா போக போகிறோம். அதனால் இது நம்மளுக்கு வந்து கிடைக்காது. இப்படி தான் பார்த்திங்கன்னா அந்த கிரிக்கெட்டர் பண்டிலையும் பார்த்திங்கன்னா சொன்னாங்க. எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நாமமாக போட்டாங்க. என்ன ஒரு 2 மாதம் வச்சுருந்தா கன்ஃபார்மாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஒரு 10 நாள் 15 நாள் வச்சா கன்ஃபார்மாக கம்ப்ளீட் பண்ண முடியாது. தைரியத்தில் கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ அமௌண்ட் ஸ்கேம். இதை நிறைய சேனலில் பார்த்துட்டு நம்ம சேனல்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா அது என்னது கிளாஸ் ஸ்குவாட் கப்பு அந்த ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்மளுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 30 நாளைக்கு தான் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சர்வரு நம்மளுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் விட்டாங்கன்னா அதை அப்படி பெர்மனெண்ட்டாக விட்ருவாங்க, இல்லைனா விடவே மாட்டாங்க. ஆனால் 30 டேஸுக்கு அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா கொடுக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொய் தான். ஆனால் கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தந்துருவாங்க. அந்த பாக்ஸஸில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிடுவாங்க. காலையிலே பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டால் அதை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நியூ மேஜிக் கியூப் பண்டில்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 100% கன்ஃபார்ம் ஆகிட்டு இதை பார்த்துட்டு அழுகிறதா இல்லை சிரிக்கிறதா என்னென்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து தோணவே இல்லை. என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து போன ரேங்க் டோக்கனில் வந்த ட்ரெஸ். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா என்னோடய ட்ரெஸ்ஸுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா போன ரேங்க் டோக்கனில் வந்த ஒரு ட்ரெஸ் பண்டில் தான். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது எந்த அளவில் உண்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரில. ஆனால் வந்தால் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். அந்த ரேங்க் சீசன் விளாண்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம். அதில் நம்மளுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ டோக்கன் வேணும், மொத்தமாக எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 24,000 ரேங்க் டோக்கன் வேணும். இதில் நம்ம ஒரு மேஜிக் கியூப் கொடுத்து பண்டில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ இவெண்ட் இஸ் கம்மிங். இது வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக ஃப்ரீ ஃபயர் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க. என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதட்ட பார்த்திங்கன்னா இப்போ ஜூலை மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனால் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பரில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீ ஃபயரோட 4th anniversary. அதட்ட பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ஆரம்பித்து 4வது வருஷம் பார்த்திங்கன்னா முடிய போகுது. சாரி, ஆரம்பிக்க போதா இல்லை முடிய போதும் தான் நினைக்கிறேன். 2018 வந்ததுன்னா இப்போ வந்து ஆரம்பிக்க போதும் நினைக்கி என்னமோ ஆரம்பித்தா முடியா என்னமோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ரிவார்ட்ஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் போன ஆனிவர்சரிக்கு 3rd anniversary பார்த்திங்கன்னா ஃப்ரீ ரிவார்ட்ஸ் அதிகமாக இல்லை. அதை நார்மலாக தான் இருந்தது அவ்வளோ பார்த்திங்கன்னா இல்லை. 1st, 2nd anniversary கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போன ஆனிவர்சரி பார்த்திங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருந்தது. இந்த தடவை நல்லா இருக்கும், நிறைய ஃப்ரீ ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்பலாம். அதை வச்சு தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு போஸ்ட் விட்ருக்காங்க. அதாட்டு பார்த்திங்கன்னா ஜூலை 4 நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் ஹாப்பி பர்த்டே ஃப்ரீ ஃபயர் அந்த மாதிரி அதை ஒரு வீடியோ மேக் பண்ணி அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து டேக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுனது போஸ்ட் பண்ணி விடுங்க. உங்களுக்கு எதாவது ட்ரூவாடு தருவாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபைட்டர் கொலாபு. இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் கொலாபு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெயினாக பேசி ஆகணும். என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரீட் ஃபைட்டர் கொலாபோட கேலண்டர் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு ஓகேங்களா. இந்த ஒரு கேலண்டர் இந்தியன் சர்வருக்கான அஃபீஷியலான ஒரு கேலண்டர் தான். ஃபஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேட் போர்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டி ஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்காங்க. அந்த ஸ்கேட் போர்டில் எஃபெக்ட் இருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கேப்பீங்க. யாருனே வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருப்பேன். ஸ்ட்ரீட் ஃபைட்டர் கொலா ஃபுல் வீடியோ பார்த்திங்கன்னா போட்டிருப்பேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருப்பேன். நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு உருண்டை மாதிரி பார்த்திங்கன்னா இருக்கும். அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் பார்த்திங்கன்னா அப்படி அந்த உருண்டைகளை இழுத்துட்டு போகிற மாதிரி பார்த்திங்கன்னா இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த டி ஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹைட் பண்ணும். அதனால் அந்த டி ஷர்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த டோக்கன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா. இன்றைக்கி 2ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வர ஒரு டோக்கனும், அதெல்லாம் பார்த்திங்கன்னா 10ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதியோ அதுக்கப்புறம் போகுது. 18ஆம் தேதி வர இன்னொரு டோக்கன். இந்த 2 டோக்கன்ஸ் வச்சு நம்ம எதாட்டு எப்படி இந்த ஃபீமேல் பண்டில் எடுக்கலாம், இல்லைனா ஏதாட்டும் ஒரு ரிவார்டாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தள்ளி விடுவோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேன் ஸ்கின். இது வந்து லாகின் ரிவார்டு. பேன் ஸ்கின் பார்க்க சூப்பராக தான் இருக்கும். லாகின் பண்ணி பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
ஷீபா சேலஞ்சு. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து மிஷன்ஸ் முடித்து இந்த டப்பாவை எடுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கடைசியில் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஷீபா பெட்டை, அதாவது பார்த்திங்கன்னா நாய்க்குட்டி பெட்டோட ஒரு ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா லாக் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாகின் ரிவார்ட்ஸில் நம்மளுக்கு அது என்னது அவத்தாரா, அவன் அவத்தார் தான் நினைக்கிறேன். அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஃபைட்டர் மிஷின். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நம்மளுக்கு இவ்வளோ நேரம் விளையாடு அவ்வளோ நேரம் விளையாடு இல்லை இந்த மிஷின்ஸ் முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்து நம்மளுக்கு அந்த ஒரு பேக் கொடுப்பாங்க. பேக் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு கால் பேக்காக ஏதோ ஒரு ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க கீழே. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியாக ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க ஓகேங்களா. நல்லாவே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் கொலாப் வந்து பார்த்திங்கன்னா வருது. இதோட ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து முன்னாடியே பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பேன். இந்த கேவோ நைட்டில் எப்படி நம்ம ரெண்டு பேரை அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்தோமோ அதே மாதிரி தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்த டோக்கன்ஸ் கொடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரையும் சண்டை போட வைக்க போகிறோம். அப்படி தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் உள்ள ஃப்ரீ ரிவார்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எடுக்க முடியும். அது என்ன ஃப்ரீ ரிவார்ட்ஸ் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக போட்டிருக்கு. ஆனால் அந்த ரெண்டு பேர் பார்த்திங்கன்னா குத்தி பாக்ஸ் கிடச்சி அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லலை. அது வந்து பார்த்திங்கன்னா போ அது வந்து வரப்போகிற வீடியோவில் பார்த்திங்கன்னா சொல்லுதான் ஓகேங்களா. இந்த ஒரு ஸ்ட்ரீட் பைட்டர் கொலாபில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லுதேன். ரெண்டு ட்ரெஸ் பண்ணில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இதுக்கு நான் தனி வீடியோ பார்த்திங்கன்னா போட்டிருக்கேன். அது ஐ பட்டனில் மேலே தரேன் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருங்க. என்னெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ட்ரெஸ் பண்டில் ஓகேங்களா, அந்த கேரக்டர் பேஸ் பண்ணி ரெண்டு ட்ரெஸ் பண்டில். அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு கன்னு ஸ்கின்னு, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா MP5 லெஜெண்டரியான ஒரு கன்னு ஸ்கின், அதெல்லாம் பார்த்திங்கன்னா AWM ஒரு லெஜெண்டரியான ஒரு கன்னு ஸ்கின். எல்லா பவர்ஸும் பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேட்போர்டு லூட் பாக்ஸு அதெல்லாம் பார்த்திங்கன்னா பேன் ஸ்கின்னு அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய இது பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. க்ளூவில் பொறுத்தளவில் ரெண்டு க்ளூவில் வந்து பார்த்திங்கன்னா வருது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் கேரக்டரை பேஸ் பண்ணியும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மேல் கேரக்டரை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்னொன்று என்ன சொன்னால் எமோட்டு. எமோட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடி அப்படி பிடிச்சி அப்படி பார்த்திங்கன்னா முன்னாடி தூக்கி அடிக்கிற மாதிரி, அதாவது இந்த ஒன் பஞ்ச் மேனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படி இடியெல்லாம் அப்படி பிடிச்சி நம்ம ஒரு குத்து விடுவோம். இது இடியை பிடிச்சி அப்படி பார்த்திங்கன்னா ஒரு தூக்கு தூக்கி போட்டுருவோம். அவ்வளோதான் பார்த்திங்கன்னா எமோட்டு. நல்லாவே இருக்கும், உங்களுக்கு பிடிச்சதுன்னா அந்த எமோட்டை எடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஷீபா பெட்டோட அந்த ஒரு ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அது இதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பேக் ஸ்கின்னு அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய ரிவார்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் கொலாபில் பார்த்திங்கன்னா இருக்குது. யாருமே பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெடீம் கோடு. ரெடீம் கோடை பொறுத்தளவில் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் டக்குன்னு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 மணிக்கு தான் வரும். ஏன் ப்ரோ 9 மணிக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்பீங்க. 9 மணிக்கு தான் பார்த்திங்கன்னா அவங்க ரெடீம் கோடு கொடுப்பாங்க. நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பார்த்திங்கன்னா பின் பண்ணி வச்சுருப்பேன், மறக்காமல் பார்த்திங்கன்னா பார்த்துருங்க. அண்ட் இன்றைக்கி 3வது வீடியோ பார்த்திங்கன்னா இது, அதனால் நோட்டிஃபிகேஷன் அதிகமாக போகுது. இந்த ரெடீம் கோடுக்காக மேக் பண்ணது, கடைசியில் ஃப்ரீ ரிவார்ட்ஸில் போய் பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு. அதனாலே பார்த்திங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வந்து பவர் அப் டோக்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ட்ரீம் லீக் தானே, ஆமாம் ட்ரீம் டீம், அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நல்ல பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் அப் டோக்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெடீம் கோடை போட்டாலே பார்த்திங்கன்னா கிடைக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ட்ரீம் டீமோட ஒரு இதில் போய்ட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிடம்ஷன் சைட்டுன்னு மேலே ஒன்று இருக்கும், அதில் வந்து பார்த்திங்கன்னா போடுங்க. இது போய் பார்த்திங்கன்னா எஃப்எஃப் ரிவார்ட்ஸில் போய் போட்டுட்ருக்காதிங்க, அப்படிலாம் போட்டால் உங்களுக்கு வந்து கிடைக்காது ஓகேங்களா. ஸோ இது இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா என்னோட வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோவாக டல்லாக தான் பார்த்திங்கன்னா இருக்கும், மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நைட் டைம் என்னால் பார்த்திங்கன்னா கத்திட்டு நடக்க முடியாது. நான் யாருக்குன்னே பார்த்திங்கன்னா நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், நைட்டு வீடியோ மேக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா என்னால் அதிகமாக கத்த முடியாது. ஓகே, இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஒரு லைக் போட்டு கன்ஃபார்ம் அந்த ரெடீம் கோடுக்கு பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விட்ருங்க. பாய். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்து நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.